வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் கால் பேக்னா என்ன, யூஸ் கால் பேக் ஹூக்கை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ யூஸ் கால் பேக் ஹூக் வந்து ரியாக்ட்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் ஹூக்னே வந்து சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம் அப்படின்னும் போது யூஸ் கால் பேக் இல்லாம வந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி திருப்பி வந்து ரீக்ரியேட் ஆகாம, திருப்பி திருப்பி வந்து ரீரெண்டர் ஆகாம, நம்ம யூஸ் மெமோல பாத்துருந்தோம்ல, ஸோ யூஸ் மெமோலே தான் வந்து ரீரெண்டர் ஆகாதுன்னு நம்ம வந்து பாத்துருந்தோம் நம்ம மெமரைஸ் பண்றதுக்காக. அப்ப யூஸ் கால் பேக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் கால் பேக் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனையே வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோம். நம்ம வந்து யூஸ் மெமோல என்ன பாத்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த வேல்யூவை மட்டும்தான், நம்ம ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை மட்டும்தான் அது வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோம். ஃபுல் வேல்யூ ஃபுல் இதையும் வந்து ஃபங்க்ஷனையும் வந்து மெமரைஸ் பண்ணாது. ஸோ இங்கே வந்துட்டு யூஸ் கால் பேக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் இதுவே வந்துட்டு எனக்கு வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோம். சரி ஓகே, இதை வந்துட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்குது. இது நம்ம வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து யூஸ் கால் பேக்கில் பார்த்துருந்தோம், யூஸ் கால் பேக்லேயே போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம யூஸ் மெமோக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், நம்ம வந்து அது வந்து அந்த மெமரிஸில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அந்த வேல்யூ வந்து எக்ஸிட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பேஜே வந்து ஹேங் ஆகி நின்றோம். ஸோ அதனால் எங்கே வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைசேஷன் வேணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் கால் பேக்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ் கால் பேக்கில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைல்டு காம்போனண்ட்டில் ஏதாவது கிளிக் பண்ணி எனக்கு அந்த வேல்யூ வந்து இதுவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் காம்போனண்ட் வந்து ரீரெண்டர் ஆக, சாரி பேரண்ட் இருந்துச்சுன்னா சைல்டு வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ நான் சைல்டில் கொடுக்கும் போது எனக்கு மறுபடியும் வந்துட்டு இப்போ பேரண்ட்ல தான் எதாவது நடக்குது, சைல்டில் அது ரீரெண்டர் ஆக வேணாம் அப்படின்னா அது வந்து ரீரெண்டர் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இது யூஸ் கால் பேக்னா என்னன்ற கான்செப்டை மட்டும் பற்றி பார்ப்போம். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் டெடிக்கேட்டடாக வந்துட்டு யூஸ் மெமோல வந்துட்டு எப்படி வந்துட்டு மெமரைஸ் ஆகிக்குது, இதை வந்து கன்சோலில் போட்டு இந்த காம்பனண்ட் வந்து ஏன் ரீரெண்டர் ஆகாமல் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். அதே மாதிரி யூஸ் கால் பேக்குக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இது வந்து எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து மெமரைஸ் ஆகுது, நான் வந்துட்டு நார்மல் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து காட்டலாம். அதை நம்ம வந்து டெடிக்கேட்டடாக போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன கான்செப்ட்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஸோ யூஸ் கால் பேக்கோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி யூஸ் மெமோ யூஸ் எஃபெக்ட் மாதிரி தான். இப்போ நான் யூஸ் கால் பேக்குன்னு கொடுத்தோன்னே எனக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து வரும், அந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தோன்னே இங்கே வந்து டிபெண்டன்சி அரே வந்து வரும். ஸோ இதுதான் வந்து யூஸ் கால் பேக்கோட சின்டாக்ஸ். ஸோ நான் இப்போ இதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம், நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு யூஸ் மெமோவில் வந்து சொல்லியிருப்பேன். யூஸ் மெமோ வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்து இந்த கான்செப்ட் வந்து புரியும். ஸோ கான்ஸ்ட் வேல்யூ மெமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு நேம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து என்னால் வந்து இதுக்கு அசைன் பண்ணிட முடியும். இங்கே வந்து நம்ம தனியாக ஃபங்க்ஷனை வெளியில் எழுதிக்கலாம், என்னென்ன டிபெண்டன்ஸ் வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னால் வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து இது ஏன் நம்ம இப்படி போடணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து மெமரைஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறது தான். ஸோ இதே மாதிரி சேம் மாதிரி தான், யூஸ் எஃபெக்ட் மாதிரி தான், யூஸ் மெமோ மாதிரி தான், இந்த டிபெண்டன்சி அரே நம்ம என்ன இந்த டிபெண்டன்சி அரேல கொடுக்குறோமோ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த யூஸ் கால் பேக் வந்து திருப்பி ரீரெண்டர் ஆகும், இந்த காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். இல்லைன்னா எனக்கு வந்து ஆகாது, அந்த மெமரைஸ் பண்ணதுலேருந்து தான் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த வந்து இப்படி பேசிட்டே இருந்தாலும் நமக்கு புரியாது, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், நம்ம அப்புறமா வந்து அந்த சின்டாக்ஸ் வந்து போடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்ட்டு கமா செட் கவுண்ட்டு, ஸோ செட் கவுண்ட்டு யூஸ் ஸ்டேட் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன், ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து ஜீரோன்றது செட் பண்ணி விடுறேன். ஸோ யூஸ் ஸ்டேட்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. எல்லா வீடியோலையுமே முக்கால்வாசி வந்துட்டு யூஸ் ஸ்டேட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஏன் யூஸ் ஸ்டேட் வரும்னா, ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்ல விட்டுட்டு, அந்த யூஸ் கால் பேக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டேட்டா ஃபெச்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து கிடையாது. அது வந்து அதுக்காக யூஸ் பண்ணல. ஸோ நம்ம அதுக்காக தான் யூஸ் எஃபெக்ட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட்ல வந்து நம்ம அதுக்கான வேலையெல்லாம் வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் நம்ம அதில் பண்ணிக்கலாம். யூஸ் கால் பேக்கில் வந்து பண்ணுறதுன்றது கூடாது. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி அது கிடையாது. ஆனால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் நமக்கு வேல்யூஸ் வந்து தப்பு தப்பாக வரும், முன்ன பின்னா வரும். ஸோ நம்ம அதை ஏன்டா யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் எஃபெக்ட்ல வந்து போட்டுக்கோங்க அந்த டேட்டா ஃபெக்ட்ஸ், அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நடக்கிறது எல்லாத்தையுமே. சரி ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்து வச்சாச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து வச்சிடணும். இப்போ பட்டன் வந்து வைக்கிறேன், இந்த பட்டன்ல வந்துட்டு இன்க்ரிமெண்ட்ன்ற மாதிரி வந்துட்டு வச்சிடறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன போட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சிடறேன். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்ன்றதுனால கொடுத்தோன்னே எனக்கு வந்து எரர் வந்துடும், ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கான்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வந்து போட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உள்ளது இல்லாமல் நான் வந்து யூஸ் கால் பேக் வச்சு எழுத போகிறேன்.
சார், அதனால யூஸ் கால்பேக் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்றேன். இங்கே நம்ம அதே சின்டாக்ஸ் தான், சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் இங்கே வரணும். ஏன்னா நம்ம எல்லா டுட்டோரியலில் இந்த வர எல்லா டுட்டோரியலுமே நம்ம வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து என்ன கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான வேல்யூ பார்ப்போம். ஸோ செட் கவுண்ட்டில் வந்து வச்சிடறேன், வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூவை வந்து எடுக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ பிளஸ் ஒன்னு. ஸோ யூ ஸ்டேட்டில் நம்ம அப்படியே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து அந்த கவுண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து மெமரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த இங்கேயும் வந்து கொடுத்தாச்சு. இந்த கவுண்ட் வேல்யூவை யூஏல ஷோ பண்ணுவோம்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ கவுண்ட்டுன்ற மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட்டுன்றதை இங்கே வந்து ஷோ பண்ணிடுறேன். சரி ஓகே, இங்கே வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்றது வந்துடும், நமக்கு அந்த பட்டனும் வந்து வந்துருச்சு. நான் இப்போ இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன வந்து ரெண்டு விஷயமும் இங்கே இந்த இஷ்யூவும் வந்து இங்கே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் லாக் வந்து இங்கே போடுறேன். இப்போ போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் கால்டு அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் கால்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வைக்கிறேன். வெளியில் வந்துட்டு ஒரு கன்சோல் லாக் போடுறேன். ஸோ காம்போனன்ட் ரீரெண்டர், ஸோ காம்போனன்ட் ரீரெண்டர் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிடறேன். ஸோ நான் இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிடலாம், இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ காம்பனண்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து ரீரெண்டர் ஆயிடுச்சு. சரி ஓகே, அது நார்மலாக அவ்வளோ தான். நான் இப்போ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். எனக்கு அப்போயே காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகணும், நான் என்ன சொல்லியிருந்தேன் யூஸ் கால் பேக் வந்துட்டு எனக்கு வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ அந்த வேல்யூவை வந்துட்டு. ஆனால் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட்டே வந்து ரீரெண்டர் ஆகும். சரி ஓகே, இப்போ நான் டிபெண்டன்சியில் வந்துட்டு இந்த கவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆனால் தான் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்பயும் வந்துட்டு நடக்கும். ஸோ நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், மறுபடியும் வந்து காம்பனண்ட் ரெண்டாவது. ஸோ நான் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், ரெண்டாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், ரெண்டாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், ரெண்டாவது. இது எல்லாமே வந்துட்டு ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம எப்போ போட்டாலுமே வந்துட்டு காம்பனண்ட் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு வந்து காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். சரி ஓகே, நான் இப்போ யூஸ் ஸ்டேட் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த காம்பனண்ட் வந்து ஒர்க் ஆகுமா? ஸோ இப்போ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தானே கால் ஆகணும். ஸோ நான் இங்கே கவுண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் இங்கேயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன், யூஸ் ஸ்டேட்டையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது, அது வந்து எப்போதும் நடக்கிறதா. ஸோ நான் இப்போ இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன், இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எனக்கு கால் ஆகுது. இதுதான் சொன்னேன், ஸ்டேட் நம்ம எப்போ எங்கே கொடுத்தாலுமே சரி ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸ்டேட்டை நம்ம எப்போ எங்கே போட்டாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டே அதுக்கப்புறம் ரெண்டரே ஆகல. நான் என்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேனோ அது மட்டும் தான் எனக்கு வந்து கிளிக் ஆகாமல் எத்தனை டைம் கிளிக் பண்ணிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், எப்படி இதை வந்து இன்னும் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு தனியாக இன்னொரு வீடியோ டெடிக்கேட்டடாக வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து யூஸ் கால் பேக்கான வீடியோ, இது வந்து ஒரு கான்செப்டான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.